பள்ளிக்கு பாலியல் வன்கொடுமை செய்த கும்பல் குறித்து தமிழ் நடிகைகள் தங்களது சமூக வலைதளத்தில் தெரிவித்த கருத்துக்கள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. மகாராஷ்டிர மாநிலத்தில் உள்ள தேசிய பூங்கா ஒன்றில் மானிட்டர் வகை பள்ளியை மூன்று பேர் சேர்ந்த கும்பல் ஒன்று பாலியல் வன்கொடுமை செய்ததாக தெரிகிறது. அது மட்டுமின்றி இதனை அவர்கள் வீடியோவும் எடுத்துள்ளனர். இது குறித்து சிசிடிவி மூலம் கண்டுபிடித்த வனத்துறை அதிகாரிகள் அந்த கும்பலை பிடித்து அவர்களை கைது செய்து விசாரணை செய்து வருகின்றனர். பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட பெங்கால் மானிட்டர் இனத்தைச் சேர்ந்த பள்ளி பாதுகாக்கப்பட்ட உயிரினம் என்பதால் இந்த கும்பல் செய்த குற்றம் உறுதி செய்யப்பட்டால் அவர்களுக்கு 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் பள்ளிக்கு பாலியல் வன்கொடுமை செய்த கும்பல் குறித்து நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் தனது சமூக வலைதளத்தில் கூறிய போது, ஒருவேளை பள்ளி குட்டையான ஆடைகளை அணிந்து இருந்திருக்கும் என நினைக்கிறேன் என்று கூறியுள்ளார். மேலும் இது குறித்து அஸ்வின் நடித்த என்ன சொல்ல போகிறார் என்ற படத்தின் நாயகி தேஜஸ்வினி கூறிய போது, அந்த பள்ளி இரவு நேரத்தில் வெளியே வந்ததா, குட்டியான ஆடைகளை அணிந்திருந்ததா, கவர்ச்சியாக உடம்பை காண்பித்ததா, குடிபோதையில் இருந்ததா, இந்த உலகம் பாதிக்கப்பட்டவரை எப்படி குற்றம் சொல்லப்போகிறது என்பதை அறிய காத்திருக்கிறேன் என்று பதிவு செய்துள்ளார். பள்ளிக்கு பாலியல் வன்கொடுமை செய்த கும்பல் குறித்து தமிழ் நடிகையில் தெரிவித்த கருத்துக்கள் சமூக வலைதளங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.